Assalamualaikum. Welcome to Hani's Vlog. In the video, ellarume like pannunga, share pannunga, subscribe pannunga. And ellarume Eid Mubarak wishes solli irukren. Eid Mubarak. Assalamualaikum. Hi friends. Welcome back to my channel. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈத் வ்ளாக். இந்த வ்ளாகில் நான் ஈத் அன்னைக்கு செய்யக்கூடிய சில ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபிஸோடு வந்திருக்கேன். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்வலாக நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு நட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம பிஃபோர் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். பாதாம் தோல் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஏதோ ரெசிபிக்கு பாதாம் தேவைப்பட்டுச்சுன்னா பாதாம் தோல் ஈஸியாக உரிக்கிறதுக்கு 2 மினிட்ஸில் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தோல் வந்து நம்ம தொட்டோனவே நல்லா பழுக்கிட்டு வெளியில் வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போஸ்ட் பண்ணியிருக்க ஃபஸ்ட் ரெசிபி என்னென்னா ஷாய் துக்ரே சொல்லுவாங்க, துக்டாவும் சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட்க்கான மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா பிரெட், அதுக்கப்புறம் பால் தான். நம்ம பிரெட்டை நல்லா பொறிச்சு சுண்ட காய்ச்சின பால், அதாவது அதை ரபடி சொல்லுவாங்க, அந்த பிரெட்டை நல்லா ரபடியில் நல்லா ஊற வச்சு சாப்பிடும் போது அதனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட பிரெட் அல்வா மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர் அதெல்லாம் சேர்க்குறதுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் பிரெட் தான் எடுத்திருக்கேன். அதனுடைய சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ட்ரையாங்கிள் வாகில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 2 டிஃப்ரெண்ட் லுக்ஸில் செஞ்சு காட்ட போகிறேன். செகண்ட் டைப்புக்கு ஃபிங்கர்ஸ் போல் பிரெட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரபடி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். நான் ஆவின் ஆரஞ்ச் மில்க் பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க. அப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்னஸ் கொடுக்கறதுக்காக. பால் கொஞ்சம் நல்லா சுண்ட காய்ச்சினதுக்கப்புறம் சுகர் 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ சிரப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி ஆர் ஏலக்காய் எசன்ஸ் ஏதாச்சும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேசிக் ரப்படியோட ரெசிபி. இப்போ ப்ரெட்டை நல்லா கோல்டன் ப்ரௌனாக நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பிளேட்டில் அசம்பிள் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லுக். செகண்ட் லுக் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஷேர் தூக்குற ஸ்டைல் தான். ஃபர்ஸ்ட் லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ணேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். ரப்படி கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிறது மிச்சம் ஆயிடுச்சு. நான் அதை வச்சு இன்னும் ஒரு ஸ்வீட் ரெசிபியும் செஞ்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. செகண்டாக ரவா ஜாமுன் ரெசிபி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூஷுவலாக குலாப் ஜாமுன் மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் நெய் ஊற்றி ஒரு கப் அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கணும். நான் இந்த கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கப் அளவு தான் ரவை எடுத்திருக்கேன். ரவை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி மாவு உருண்டை வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா மாய்ஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் செய்யும் போது ஃப்ளேமை லோவாகவே வைங்க. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா, அப்புறம் பால் பவுடர், கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அப்புறம் உப்பு லைட்டாக சிட்டுக்க, ஏலக்காய் பவுடர், உங்கள் விருப்பம் இருந்தால் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீட்டாகவோ ஒரு நல்லா உருண்டை உருண்டையாகவோ உருண்டை பிடிச்சி உங்களுக்கு குலாப் ஜாமுன் ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கோங்க.
இப்போது இதையெல்லாம் நல்லா எண்ணெயில் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம சக்கரை ஜீராவில் போட்டு நல்லா ஒரு 2 ஹவர் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சக்கரை ஜீராலையும் நீங்கள் வேணால் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லாவும் வந்துச்சு. நான் செஞ்சிருக்க ஸ்வீட் ரெசிபி பூந்தி கீர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தல என்னோட ரப்படி நான் செய்யும் போது எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு நான் இன்னொரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கேன்ட்டு. ஸோ இதுதான் பூந்தி கீர். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து பூந்திக்காக கடலை மாவு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கிரிப்காக. லைட்டாக சோடா மாவு அப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துக்கிட்டு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பூந்தி செய்ய போகிறேன், ரெட், எல்லோ, க்ரீன். ஸோ தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு அந்தந்த கலர் ஃபில் பண்ணி டைரெக்டாக எண்ணெயில் பூந்தி மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம பூந்தி நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் ஒரு கலருக்கு மேலேயும் நம்ம ரப்படி ஊற்றி லேயர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பூந்தி கீர் ரெடி ஆகிடும். நான் ரப்படி இருக்கிறதுனால ரப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரப்படிக்கு பதில்
சேமியா கீர், அதுக்கப்புறம் ரவை கீர், எல்லா டைப் ஆஃப் கீரும் ஆட் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு மொறுமொறுப்புக்காக தான் அந்த பூந்தி ஆட் பண்ணி சாப்பிட்றது. நீங்கள் எல்லா டைப் ஆஃப் பாயாசத்துலேயும் இதை சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஒரு பூந்திக்கு மேலேயும் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட நான் செஞ்ச ரபடியில் வந்து சுகர் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது ஊறி சாப்பிட்டா கொஞ்சம் சுகர் கம்மியாகும், அதனால் நான் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் செய்ய போகிற ஸ்வீட் ரெசிபி ஒரு டர்க்கிஷ் ஸ்வீட் தான், குனாஃபா. இது நான் செய்யணும்னு என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபைனலாக நான் செஞ்சிட்டேன். இதோடைய அவுட்கமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரு ட்ராபேக்னால், நான் வந்து அந்த குனாஃபா டவுல செய்யலை, வீட்டில் இருக்கிற நார்மல் இந்த ருமானி சேமியாவில் ஸோ அதை யூஸ் பண்ணியே செஞ்சேன். ஃபர்ஸ்ட் நான் அந்த கொண்ட ருமானி சேமியா தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு, நல்ல பொடியாக நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பட்டரில் நல்லா விரவி வச்சுருக்கேன். சென்டரில் கொஞ்சம் ஃபில்லிங் கொடுக்கலான்ட்டு நான் வந்து மொசரெல்லா சீஸை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதோட க்ரீம் ஃபில்லிங்காக 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் மேடில் நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதோட ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் நல்லா கிண்டி இறக்கிடணும். கிண்டி இறக்கிட்டால் கொஞ்சம் க்ரீம் ஃபில்லிங் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நடுவில் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே மொசரெல்லா சீஸ் வச்சு கம்ப்ளீட் திரும்பியும் அந்த சேமியாவை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு.
நல்லா ப்ரீஹீட்டட் அவனில் ஒரு 15 minutes கன்வெக்ஷன் மோடில் வச்சு பேக் பண்ணிட்டால் போதும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா பேக் ஆகி வந்துடும் நம்ம குனாஃபா. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes வச்சு நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணிடலாம். இந்த பிளாசம் வாட்டரும் சொல்லுவாங்க. நார்மல் சுகர் சிரப்பில் ரோஸ் வாட்டர் ஒரு 5 to 10 drops ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுடைய ரோஸ் சிரப் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் குன்னாஃப் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இதை நான் வந்து நறுக்கின பிஸ்தா வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அதோட ரோஸ் பெட்டல்ஸையும் சேர்த்து வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஹாட் சிரப் இதில் ஊற்றும் போது ஒரு சிசிலிங் சவுண்ட் வரும், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மிடில் வச்சுருந்த நம்ம அந்த சீஸ் ஃபில்லிங்கும் சூப்பராக மெல்ட் ஆகி நல்லா இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. என் ஃப்ரெண்ட் ஐனி வந்து இந்த டர்க்கி ஸ்வீட்ஸ்லாம் சூப்பராக செய்வாள். ஸோ நான் அவ மூலியமாக தான் அந்த குனாஃபை ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் வரலனாலும் ஓகே, ஐம் சாட்டிஸ்ஃபைட், நல்லா செஞ்சுருக்கேன்ட்டு. ஸோ இது உங்களுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குனாஃபா டவ் இருந்தால் இன்னும் சூப்பர். நார்மலாக குனாஃபா டவ் இல்லாமல் இந்த மாதிரி ருமாலி சேமியாவில் செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ட்ரெஸ்லெச்சஸ் கேக் தான். இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். வீட்டிலே பேக் பண்ண முடியாதவங்க வெளியிலேருந்து பிளெயின் கேக் பேக்கரிலேருந்து வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் 250 gram கேக் நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்கு, 1 cup ஆஃப் பவுடர்ட் சுகர், அப்புறம் 50 ml மில்க், எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியண்ட்டான 1/2 cup மைதா, அப்புறம் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரோஸ் மில்க் கேக் செய்ய போகிறதுனால நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அவனில் ஒரு 20 minutes நல்லா கன்வெக்ஷன் மோடில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய கேக் பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக பேக் ஆகிருக்கு. ட்ரெஸ்லெச்சஸில் வந்து நம்ம வெனிலா, ரசமலாய் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் மேங்கோ ஃப்ளேவர், இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் நிறைய ஃப்ளேவர் செய்யலாம். ஸோ எனக்கு பர்சனலாக ரோஸ் மில்க் பிடிக்கொண்டதுனால நான் வந்து ரோஸ் மில்க் கேக் செஞ்சுருக்கேன். டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்க அன்இவன் பீசஸ் எல்லாம் ஷேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அந்தளவுக்கு சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே நம்ம ஊற்ற போகிற ரோஸ் மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு திக் மில்கில் மில்க் மேட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ரோஸ் சிரப் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோடு நீங்கள் நட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேக்கில் இந்த மில்கை, ரோஸ் மில்கை நல்லா ஊற்றி ஊற வச்சுக்கணும். நம்ம ஊற்றின பால் நல்லா ஒரு 10 minutes நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் வெனிலா விப்பிங் க்ரீம் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் பிஸ்தா, ரோஸ் பெட்டல்ஸ் இது எல்லாத்தையும் வச்சும் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக மாய்ஸ்டாக இருந்தது. நான் இஃப்தார்க்கு அப்புறம் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஈத் விஷஸ், ஈத் முபாரக். இன்ஷாலா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வ்ளாகோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.